ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒன்று, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் மற்றவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் மற்றவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைன்ற விஷயம் மற்றவங்க புரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்ச பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அப்போது இந்த லைஃப்பில் நான் ஒரு யூனிக்கான பர்சன், மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி இன்ஃபீரியராக நினைக்க வேண்டாம். உனக்கு எது ஹாப்பினஸ் எது சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன்னு யாராவது என்கிட்ட கேட்டால், சொசைட்டியில் செட் பண்ண ஸ்டாண்டர்டான பதிலாக இல்லாமல் நான் டிசைட் பண்ண பதிலாக இருக்கும். இதுதான் அட்லேரியன் தியரி சொல்லுது. இந்த சைக்கலாஜிக்கல் தியரியை பேஸ் பண்ணி தான் இச்சிரியோ கிஷிமி அண்ட் ஃபியூமிடாகி கோகான்ற ஜாப்பனீஸ் ஆத்தர்ஸ் ஒரு புத்தகமாக எழுதியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புக் சீரீஸ். வணக்கம், நீங்கள் கேட்டுட்ருக்குது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் விபி. புக்கோட நேம் தி கரேஜ் டு பி டிஸ்லைக்ட். முன்னாடி சொன்ன ரெண்டு பாயிண்ட்ஸை சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். உங்களுக்கு தோசை பிடிக்கும், இட்லி பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இட்லி தான் பிடிக்கும். எப்படி தான் உனக்கு அந்த தோசை பிடிக்குதோ, ஐயோ எப்படி தான் சாப்பிட்றியோ அப்படின்னு அவங்க உங்களை பார்த்து ஜட்ஜ் பண்ணா, லுக் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அந்த புரிதல் நமக்கு இருந்தால் அப்படி சொல்லுவோம். அந்த புரிதல் இல்லாட்டி அவங்க சொன்ன கமெண்ட்டுக்கு உடனே நம்ம எப்படி தெரியுமா ரியாக்ட் பண்ணுவோம்? தோசை யாரும் சூஸ் பண்ணாத ஒரு ஃபுட் போல நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அச்சோ நமக்கு மட்டும் ஏன் இது பிடிச்சிருக்கு, இட்ஸ் சம்திங் ராங் வித் மை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்மளை நாமே டவுட் பண்ணி இன்ஃபீரியராக கருதிப்போம். ரெண்டாவது பாயிண்ட், நீங்கள் ஒரு குரூப்பாக போய் ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க. கூட வந்த அத்தனை பேரும் இட்லி தான் ஆர்டர் பண்ணுறாங்க. உங்களுக்கு தோசை தான் பிடிக்கும், இட்லி பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. இட்லி தான் பெஸ்ட், தோசை ஒரு நல்ல ஃபுட்டே இல்லை அப்படின்னு நினைக்கும் ஒரு கூட்டத்தில், இதெல்லாம் தான் லைஃப்பில் ஹாப்பினஸ், இதை அச்சீவ் பண்ணால் தான் லைஃப்பில் சக்ஸஸ்ன்னு நினைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் தாட் செட் பண்ணி வச்சுருக்கும் ஒரு சொசைட்டியில், எனக்கு தோசை தான் வேணும்னு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு புரிதலும் வேணும். இதுக்கு எதுக்கு புரிதல்லாம், இதுக்கு எதுக்கு தைரியம்லாம் வேணும்னு கேட்டால் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தோசை ஆர்டர் பண்ண அடுத்த நிமிஷம் உங்களை சுற்றி ஒரே சலசலப்பாக இருக்கும். எல்லோரும் உங்களை பார்த்து ஏதோ காதுக்குள்ளெல்லாம் பேசிக்குவாங்க. உங்கள் முகத்துக்கு நேராகவே சில பேர் பேசுவாங்க. எப்படி உங்களுக்கு தோசை போய் பிடிக்குது, எப்படி தான் இதை சாப்பிட்றாங்களோ, ஐயோ ஆமாம் அன்றைக்கும் இதை தான் பண்ணான், அன்றைக்கே எனக்கு அவங்க கூட இருக்க பிடிக்கல அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ், ஜட்மெண்ட்ஸ். நீங்கள் ஆடாக தெரியுவீங்க, சில டைம் ஒதுக்கப்படுவீங்க. அப்போது ஒருத்தருக்கு பிடிச்சது மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லைன்ற புரிதல் மற்றவங்களுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அந்த புரிதல் எனக்கு இருக்குது, அவங்களோட கமெண்ட்ஸ் ஜட்மெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி கவலைப்படலை. இதனால் சிலருக்கு என்னை பிடிக்காமல் போகலாம், அதை பற்றி எனக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை. ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் வேறு, என்னோட இன்ட்ரெஸ்ட் வேறு. ஸோ நான் கான்ஃபிடென்ட்டாக தோசை ஆர்டர் பண்ணுவேன். இட்ஸ் தி ஐடியா ஆஃப் பீட்டிங் தி ஆட்ஸ். ஏன்னா இஃப் எவ்ரி ஒன் லிசன்ஸ் டு தி ஆட்ஸ் வி நெவர் ஹாவ் ப்ராக்ரெஸ். இப்போது அந்த தோசை இட்லியெல்லாம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம இன்ட்ரெஸ்ட் வேல்யூஸ் பிலீவ்ஸ் கனவுகள் ஆசைகள்னு ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம் புரியும், த கரேஜ் டு பி டிஸ்லைக்ன்ற புக்கோட பேசிக்ஸ் இதுதாங்க, ஃப்ரீடம் அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி. மற்றவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோடதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எது மோட்டிவேட் பண்ணும், எது உங்களுக்கு ஹாப்பினஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் எது சக்ஸஸ், மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாமல் சூஸ் யார் ஓன் பாத் இன் லைஃப். அடுத்து இந்த புக்கில் சொல்கிற இன்னொரு அழகான எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நோ மேட்டர் வாட் உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருந்தாலும் சரி, நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் உங்கள் ட்ராமா உங்கள் ட்ரிகர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, யூ ஆல்வேஸ் ஹாவ் அ சாய்ஸ் டுடே. இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ண போகிறீங்க, என்ன டெசிஷன் எடுக்க போகிறீங்க, உங்கள் ட்ராமா அண்ட் ட்ரிகர்ஸ்னு சொல்கிற விஷயங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க. பாஸ்ட் எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சருக்காக உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. நம்ம எல்லோரும் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டே தான் இருக்கோம்ல, நான் சின்ன வயசில் ஃபேஸ் பண்ண அந்த விஷயந்தான், பாஸ்ட் ட்ராமாஸ் தான் நான் இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணம்னு. பட் வி ஸ்டில் ஹாவ் அ சாய்ஸ் டு நாட் லெட் இட் டிஃபைன் அஸ். இன்றைக்கி இப்போ கூட உங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிற பவர் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண, பிஹேவியர்ஸை சேஞ்ச் பண்ண, பாஸ்ட் சிச்சுவேஷனுக்கு விக்டிம்ஸ் ஆகாமல் இருக்க, யூ ஆல்வேஸ் ஹாவ் அ சாய்ஸ் டுடே. அந்த டெசிஷன் எடுக்கிற ஜேர்னி இருக்கு இல்லையா, அதில் சிலருக்கு நம்மக்கிட்ட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், நம்ம மேலே கோபம் வரலாம், சிலர் வெறுக்கலாம், ஒதுக்கலாம், இதெல்லாம் ஆகிடுமோன்ற பயம், அதை மீறி ஒரு தைரியத்தோடு உங்களுக்காக நில்லுங்கன்னு இந்த புக்கில் சொல்கிறாங்க. அதுக்காக எல்லாரையும் ஒதுக்கிட்டு யாரும் வேணானும் இருக்கக்கூடாது. ஏன்னா
ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் சோஷியல் பீயிங்ஸாக இருக்கும் நம்மளுக்கு எப்பயும் ஒரு செல்ஃப் ஆஃப் பிலாங்கிங்னஸ் வேணும். அடுத்து இந்த புக் பவர் ஆஃப் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸையும் எம்ஃபசைஸ் பண்ணுது. ஜென்யூனான கனெக்ஷன்ஸில் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், பீஸ் இருக்கும். அந்த கனெக்ஷன்ஸ் எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? கம்யூனிட்டி கூட நம்ம கனெக்ட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் அண்ட் பர்பஸ் உருவாகலாம். ஃபைனல் தாட்ஸ், ரொம்ப நல்ல புக். சில கான்ட்ரடிக்டரியான விஷயங்கள் சொல்கிற மாதிரி சிலருக்கு இருக்கும், ஆனால் ஒரு ஃப்ரெஷ் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் செல்ஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி, ஹாப்பினஸ் அண்ட் கரேஜ் பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட புக் சீரீஸ் திரும்ப பண்ணுங்க, கரேஜ் பற்றி பேசுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ண உங்களுக்காக இந்த எபிசோட். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட்லேருந்து ஒரு சின்ன நல்ல தாட் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.